வணக்கம். அரங்க டிவி சார்பாக நான் உங்கள் மேனகா. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, திருச்சி மாவட்டம் துறையூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையான இன்றைக்கி ஐயாவை பார்க்க நிறைய அன்பர்கள் வந்துட்டு இருக்காங்க. இங்கே ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவர்களோட சிறிய அறிமுகத்தை தெரிஞ்சுக்குவோம். வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்கள் பேர், நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லுங்க ஐயா. என் பேர் மனோகரன்மா, கனரா வங்கி, திருச்சி. சரிங்க ஐயா. நான் வந்து 1994 ஐயாவோட சீடராக இருந்திருக்கேன். சரிங்க ஐயா. அந்த ஒலைச்சுடி மூலியமா தான் ஐயாவை நான் அறிமுகப்படுத்தேன். சரிங்க ஐயா. ஃபர்ஸ்ட் நான் ஒலைச்சுடி பார்க்கும்போது ஆசி காண்டம் பார்த்தேன். ஓகேங்க ஐயா. திருச்சியில் வந்து சந்தனீர்புரத்தில் பரணிதரன் ஒருத்தர் இருந்தார். அவர் மூலியமா ஓங்கார பிரணவ குடியில் வீட்டிலிருக்கும் மரங்கரை கண்டு பௌர்ணமிதோறும் ஆசி பெற்று வர வேண்டும் நாங்கள். அந்த மாதிரி பௌர்ணமி தோறும் ஒரு 84 பௌர்ணமி வந்து ஐயாட்ட ஆசி வாங்கியிருக்கேன். சரிங்க ஐயா. அவரிடம் வரும்பொழுது என்னென்னா, என்னுடைய மனக்குறையெல்லாம் நீங்கி அவர் பார்த்தோடனே ஒரு அருள் நிலைகள் என் கண்களில் தென்பட்டது. அது மட்டும் இல்லை, அவருடைய சாப்பாடு உணவு சாப்பிட்டால் எனக்கு அடுத்த நாள் தூங்கி எழுந்திருக்கும் போது பரிபூரணமாக ஒரு முகமகிழ்ச்சி தென்பட்டது. சரிங்க. அந்த உணவுக்காகவே நான் இங்கே வருவேன் ஐயா பார்க்க. சரிங்க ஐயா. உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்கள வருவாங்களா, அவர்களை எப்படி சொல்கிறாங்க ஐயா? ஐயா வந்து பார்த்துட்டு வரும்பொழுது புலால் சாப்பிடக்கூடாதுனாரு. அதை நான் வைராக்கியம் எடுத்துகிட்டு இது வரைக்கும் புலால் சாப்பிடாத இருக்கேன். சரி. என்னுடைய குடும்பத்தில் சூழ்நிலைகள் வரும்போது அவர்களையும் உணர்த்து இப்பொழுது என்னுடைய குடும்பத்தில் உள்ள அனைவரும் சாப்பிடாது. இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அசைவத்திலேருந்து சைவமாக மாறி இருக்கீங்க, அதோட மாற்றங்கள் பற்றி சொல்லுங்க ஐயா. என்னங்க ஐயா, முதல் வந்து என்னுடைய வயது வந்து 63, இது வரைக்கும் எந்த ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டது. சரிங்க ஐயா. ஆமாம். அதாவது நான் பசித்து தனித்திரை விழித்தின்றவங்கள பசி வந்தால் தான் நான் சாப்பிடுவேன். அந்த மாதிரி உணவு கட்டுப்பாடுகள் எனக்கு தென்பட்டது. அந்த புலால் வந்து சாப்பிட்டாக்க இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்காது. ஐயாட்ட வந்ததுனால அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இனியும் அப்படி தான் நான் இருந்துட்டு. சரிங்க. ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. குடும்பத்தில் உள்ள மாற்றங்கள்னா, என்னுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாம் ஓரளவு வந்து அவர்கள் இந்த லைனில் வந்திருக்காங்க. இன்னும் முழுமையாக வரத்துக்கு இல்லை, நான் வந்து முழுமையாக இருக்கிறேன். காலப்போக்கில் அவரவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கையில் இருக்கேன். சரிங்கய்யா. நீங்கள் திருச்சியில் என்னங்க அருட்கட்சி அன்னதானம் அது மாதிரி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னதானம் பண்ணியிருக்கோம். ஓலைச்சுடி படிக்கிறவர் ராஜேந்திரன் அவர்களுடைய மூலியமாகவும் அங்கே பௌர்ணமி சென்று அன்னதானம் பண்ணுவேன். இப்போ வேணுகோபால்ன்ற ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து இப்போதைக்கு தொடங்கியுள்ளார். எல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் போய் அருட்கஞ்சி மட்டுமல்ல அன்னதானமும் பண்ணுவேன். அவர் பெரியாஸ்பத்திரியில் நடக்கக்கூடிய அந்த ரவி சாருக்கும் அன்னதானமும் பண்ணுவேன், நானும் அதில் கலந்துக்குவேன் தோன்றுவேன். சாப்பாடு போடுவதற்கு நேரங்காலமே இல்லைம்மா. ஒவ்வொரு வேலையும் நான் வந்து என் பையில ஏதாச்சும் ஒரு பொட்டலமோ அல்லது அது என்ன பொருட்களோ வச்சுருந்து எந்த உயிர் நின்னாலும் அங்கே போய் அது பணியாற்றத்தை என்னுடைய முதன்மையான வைத்திருக்கேன். நான் இன்னும் சொல்லப்போனால், நான் காலையில் எழுந்துச்சு யாராச்சும் ஒரு உயிர்களுக்கு தொண்டு பண்ணும், ஏதாச்சும் ஒரு உணவு போட்டு தான் அடுத்து சாப்பிடணும்னு வச்சிருக்கேன். வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். சரிங்கய்யா. நீங்கள் வந்து அருட்கஞ்சி அன்னதானம்லாம் அங்கே போய் நேரில் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை பார்க்குற மக்கள்லாம் என்னங்க சொல்கிறாங்க? அருட்கஞ்சி வந்து ஆயுள் பெருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அருட்கஞ்சி ஊட்டினால் வந்து அதனுடைய மூலிகை கஞ்சியாகவும் மருந்தாகவும் பயன்படுதுன்னு பல நோய்கள்லாம் தீக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது குடிக்கிற மக்கள் எல்லாம் உங்ககிட்ட வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களாங்க? மக்கள் நான் வந்து சந்திச்சில்ல, ஆனால் வந்து அது சாப்பிடும்போது ஒரு அமிர்தமாக இருக்கும். சரிங்க. அவர் சரவணகுமார் என்ற அந்த திருச்சியில் காந்தி மார்க்கெட் அருகில் நானும் போய் இது அன்னதானத்துக்கு காசு கொடுத்துருக்கேன். வந்து போய் அவர் பார்த்தோன்னே இறங்கி அரிப்பிரசாதம் கொஞ்சம் கொடுங்கியான்னு சாப்பாடு சில சமயம் கஞ்சி கொடுப்பாரு, வாங்கிட்டு போய் நானும் குடிப்பேன், பக்கத்தில் உள்ளவங்களும் கொடுத்துருக்கேன். சரிங்க. நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய சொந்தக்காரர்கள் கிட்டலாம் ஓங்காரக்குடியில் பற்றி சொல்லியிருக்கீங்களா, அவங்க வந்திருக்காங்களா? இன்னும் சொல்லப்போனால், என்னுடைய ஸ்டாஃபோடைய மனைவிக்கு வந்து புற்றுநோய், அவங்களுக்கும் ஓடைச்சூடி பார்த்துருந்து ஐயாட்ட ஆசை பெற்று வச்சுருக்கேன். ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலர் தெரியல, அவர்களை வினைப்பேனாங்க. இப்போ ரவிக்குமார் இந்த ரயில்வேல இருக்கார்கள், அவர் வந்து ஓலைச்சூடிய மூலியமாக தான் அவர் வந்து திருமணத்திற்கு வந்தது. அதன் மூலியமாக அவருக்கு பெண்ணு அமைந்தது. ஐயாவே வந்து அங்கே வந்து நடத்தி வைத்து சென்றார். இங்கே ஓங்காரக்குடியில் வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஏதாச்சும் மாற்றங்கள், ஏதாச்சும் அனுபவங்கள்? மாற்றங்கள் என்பதுன்னா, ஒரு வேறு எதுக்கும் ஒரு நாட்டம் இல்லாத ஆன்மீகத்திலேயே நிலை உயரணும்ன்று ஐயாக்காக ஒலைச்சுடி ஒரு நாளைக்கு 3 வாட்டியும் இப்போ வந்து நெட்டில் வருது. அந்த அது என்ன சொல்கிறதுங்க, எழுதி அவங்களே ஃபேக்ஸில் அனுப்பிப்பாங்க. ஆனால் அந்த காலத்தில் அப்படி இல்லை, நான் தான் எடுத்துகிட்டு வருவோம். ஐயாட்ட வந்து ஒரு வாட்டி ஒலைச்சுடி வரும்பொழுது 3 வாட்டி பஸ்ஸில் வந்து ஐயாட்ட வந்து காலையில் மதியம் இரவு, ஐயா நைட்டு வருவேன் அப்படின்னுங்க. ஐயா எப்போ வேணாலும் திறந்துருக்கேன் வீடு, உங்களுடைய தாய் வீடியா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எடுத்துகிட்டு வரும்போதில் உங்களுக்கு எப்படிங்க ஐயா இருக்கும்? அது ஐயாவுடைய எண்ணங்கள் பூரா, யார் என்ன சொன்னாலும் அந்த ஒலைச்சுடியில் உள்ளது அப்படியே முழுமையாக நம்பி அதன்படி வழி நடத்தி செல்கிறாரு.
நான் அவருக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லி அந்த ஓலைச்சுடிக்காரையே கூட்டி வருவேன். அவருக்குள்ள சன்மானத்தை வந்து ஐயா கொடுப்பார். ஐயாட்ட கையில் கொடுத்து அதை பார்க்கணும் படிக்கணும் ஆவல். அதேமாதிரி அந்த பரணிதர் வந்து ஐயா கையில் கொடுத்து விழுந்து வணங்கி அதன் பிறகு படிப்பாங்க. ஐயாவுடைய மகிழ்ச்சியை வந்து நான் ரொம்ப பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கிட்டேன். ஐயா அதை ஓலைச்சுடி பார்க்கும் பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷம் அடைவார். அந்த வழியில் நான் வந்து ஐயாவுக்கு வந்து ஓலைச்சுடி மூலியமாக தான் அறிமானேன். இன்னமும் ஓலைச்சுடி மூலியமாக தான் நான் இருக்கேன். எது ஒன்றுலாம் ஆசி கண்டு போய் பார்ப்பேன். ஒரு பிரச்சனையாக உடனே ஆசி கண்டு பார்ப்பேன். அது உடனே சொல்லுவாங்க, ஓங்காரக்குடியில் வீட்டிற்கும் அரங்கரை தரிசி குருவாக ஏற்றுக்கொள். அவர் சொல்லக்கூடிய நன்கொடைகள், அவர் சொல்லக்கூடிய அரப்பணிக்கு தொண்டு பண்ணு. அது மாதிரி ஐயாவுடைய வார்த்தைக்கும் அந்த ஓலைச்சுடி வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டுருக்கேன். நிறைய பேர் ஓலைச்சுடி மூலம் ஒரு 10, 20, 30, 40 பேர் கொண்டாந்துருக்கேன். ஆசி அனுபவம் ஒவ்வொருத்தரும் வழியில் வருவாங்க, அவங்க முழுசுமையாக பின்பற்றாங்களோ இல்லையோ, ஆனால் நான் பின்பற்றி கொண்டு இருக்கிறேன் இது வரைக்கும். சரிங்கய்யா, இப்போ இருக்கக்கூடிய கோவிட் காலத்தில் மக்கள் வந்து அசைவத்திலிருந்து சைவமாக மாறணும் அப்படின்னு ஏதாச்சும் நேயர்களுக்கு சொல்லணும்னா எடுத்து சொல்லுங்கய்யா. கண்டிப்பாக இன்னும் சொல்ல போனால் ஞானிகள் சித்தர்கள் இவர்கள் இது சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லி அடுத்ததில் எதில் போகிறாங்கன்னா, என்னுடைய அறிவு கெட்டினது அவர்கள் கறி மீன் முட்டை சாப்பிட்டா தான் வருகிறது என்று ஒரு ப்ரூவ் பண்ணால் உலகமே அதை வந்து நோக்கி வரும். அந்த காலங்கள் வளல வரப்போகிறன்றார். 23 2 நாளிகள் வந்து நான் வந்து திரும்ப வெளிப்படுவேன்றாரு. ஒருவேளை மக்களை மாற்றுவதற்கு புலால் யார் கண்டாலும் புலாலை விட்டு ஓட்டமாக ஓட போகிறாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் என் மனதில் படுகிறது. புலால் சாப்பிட்டால்தான் நிறைய பேர் இறக்கிறார்கள், புலால் சாப்பிட்டால்தான் ஒரு அலர்ஜி அப்படின்னு எங்கேயோ ஒரு உலகத்தில் ஒரு மூலையில் ஒலிக்கும். அப்படி வரும்பொழுது மக்கள் மாறுவார்கள். இவர்கள் என்ன சொன்னாலும் மக்கள் வந்து திரும்பவும் அந்த பழைய கல்ச்சரில் தான் வந்து சும்மா பேரளவில் தான் இருக்காங்க இல்லையா, முழுமையாக வரவில்லை. ஆனால் அதையும் வந்து கடவுள் இப்போ எப்படி வந்து காற்றுல கலந்து ஞானிகள் வந்து ஓட ஓட விரட்டுறாங்க. இப்போது சாதாரண ஒருத்தர் புலால் சாப்பிட்ருக்காரு, ஒரு தண்ணி மது சாப்பிட்ருக்காரு அல்லது சிகரெட் சாப்பிட்றாருன்னா அந்த மதுவாலேயோ அல்லது புலாலையும் ஒரு சாதாரணமாக ஒரு காற்று வந்து பூந்து அவங்கள மரணத்தையே தழுவக்கூடிய வாய்ப்பு வந்திருக்கு. இன்னும் அடுத்தது கோவிட் வந்தால் புலாலை வந்து கண்டிப்பாக ஞானிகள் சித்தராகிகள் வள்ளலார் வந்து அதை கடுமையாக இது பண்ணால் அதை இன்டைரக்டாக கொண்டு போகிறாங்க. அதாவது இப்போ காற்று மூலமா வந்திருக்காங்க. அடுத்தது உணவு வந்து உணவு இந்த உணவு சாப்பிட்டால் கேடு விளைவிக்கும் என்று உணர்த்தி வருவார்கள். இது நான் கண்ட உண்மை. சரிங்க, உங்களுடைய அனுபவத்தை அரங்க டிவி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா.